பிளாஸ்டிக் ஒழிப்பு நாடு முழுவதும் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருது. இதுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் நெல்லை மாவட்டத்தில் ஒரு காய்கறி வியாபாரி செய்த விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பெருமாள்புரத்தை சேர்ந்தவர் தான் டேவிட். இவருக்கு 50 வயசு ஆகுதுங்க. சாரல் தக்கர் காலேஜ் ரோட்டில் காய்கறி வியாபாரம் செஞ்சுட்டு வர்றாரு. நியூ இயர் மற்றும் பிளாஸ்டிக்கை தடைய முன்னிட்டு குறைஞ்ச விலையில் காய்கறி விற்கப்படும்னு ஏற்கனவே இவர் சொல்லியிருந்தார். அதனால் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு 100 பேருக்கு டோக்கன் கொடுத்துருக்காரு. அதுபடி நியூ இயர் அப்போது காலையில் முதல் துணிப்பை கொண்டு வரவங்களுக்கு 1/2 கிலோ காய்கறிகள் கிழங்கு வகைகளை 1 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறதா சொல்லியிருந்தார். அதே மாதிரி அவரும் செஞ்சார். மேலும் உப்பு பாக்கிட்ட அவங்களுக்கு இலவசமாகவும் கொடுத்துருக்காரு. இதை பார்த்துட்டு அந்த கடையில் கூட்டம் அதிகமானதுனால அந்த 100 டோக்கனும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் டோக்கன் இல்லாமல் வந்தவங்களுக்கும் 1 ரூபாய்க்கு காய்கறியை கொடுத்துருக்காரு. இதை பற்றி அவர் என்ன சொன்னார்னா, சுதந்திர தினம் மற்றும் காந்தி ஜெயந்தி நாட்கள்லேயும் மலிவு விலையில் பொதுமக்களுக்கு காய்கறி வழங்க பிளான் போட்டிருக்காராம். இப்போல்லாம் காய்கறி விற்கிற விலைக்கு இவரோட இந்த மனிதநேயமிக்க செயல் மக்கள் பல பேரோட பாராட்ட வாங்கியிருக்கு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.